ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்எம் கார்டர்கர்ஸ். இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்கன்னா, எம்ஓ காம்படிஷன் பற்றியான வீடியோ தான். ஸோ உங்களுக்கே தெரியும், நிறைய கஸ்டமர்ஸுக்கு தெரியும், ஃபெப்ரவரியில் வந்து சென்னையில் வந்து எம்ஓ காம்படிஷன் வந்து நடந்தது. அதுவும் இந்தியாவில் ஃபஸ்ட் டைமாக சென்னையில் நடந்தது. ஸோ அந்த காம்படிஷன்லாம் வந்து நம்ம காம்படேட் பண்ணி ஸோ வாங்கின அவார்ட்ஸ் தான் இது. இம்ரான் சார் வந்து திரும்பியும் வந்ததுக்கப்புறம், இங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் திரும்பியும் அதர் கண்ட்ரிஸுக்குலாம் போய் ட்ரைனிங் ஆகி திரும்பி இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம பசங்கள்ட்ட வந்து ட்ரைனிங்லாம் கொடுத்து இன்டர்நேஷ்னலில் போய் நம்ம அங்கே வந்து ரெண்டு வண்டி அங்கேயே வாங்கி இங்கேருந்து ஸ்பீக்கர்ஸில் கொண்டு போய் அங்கே மாட்டி கஷ்டப்பட்டாங்க. 1 மந்த் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேயும் நம்ம வந்து ஜெயித்தோம். 1st 2nd நம்ம தான் அடித்தோம். அதுக்கப்புறம் 3rd எம்ஓ காம்படிஷன் நடந்தது, அதாவது இப்போ ரீசெண்டாக 1 மந்த்துக்கு முன்னாடி. ஸோ அங்கேயும் நம்ம பசங்க மனோஜ், அப்புறம் ராஜ்குரு, சுபேர் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கேயும் போயிட்டு அங்கேயும் ஒரு 20 to 25 days ஸ்டே பண்ணி அங்கேயே வந்து மாட்டி அங்கேயும் வந்து கப் அடித்து வந்தாங்க. ஸோ அதோடய கப்பு தான் இது. அதுக்கப்புறம் இப்போது திரும்பி இந்தியாவில் 2nd டைம் வந்து எம்ஓ காம்படிஷன் வந்து நடக்க போகுது. அது எங்கே பார்த்தீங்கன்னா கோவாவில் கமிங் 16 and 17. இதுக்கு முன்னாடி நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. அப்புறம் திரும்பியும் இந்த காம்படிஷன் கோவாவில் நடக்கிற காம்படிஷனாக வந்து திரும்பி வந்து நம்ம வந்து ரெடியாக ஆரம்பித்தோம். ஸோ 1 மந்த்தாகவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து யாருமே வீட்டுக்கே போகல, அப்படி போனாலுமே 2 hours தான் நம்மளுக்கு, இது தான் வந்து வீடாக மாறிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இல்லை இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டஸ்ட் ஒன் எடுத்திருந்தோம், அதே மாதிரி ஸ்கோடா லாரா நிறைய பேருக்கு தெரியும். ஸ்கோடா லாராவில் வந்து பின்னாடி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் இருக்காது. ஸோ அந்த வண்டி வந்து திரும்பி வந்து ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணி திரும்பியும் ஒரு வேறு லெவல் சூப்பரான ஒரு கான்செப்டில் வந்து இப்போ ஒன்று பண்ணியிருப்போம். அது யாரால் இந்த ரீல்ஸ் பார்க்கலையோ நேற்று முந்தைய நாள் போட்டிருப்பேன், அது போய் பாருங்கள். ஸோ இதோட ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா முடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ நம்ம பசங்களாம் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு 1 மந்த்தில் முடித்தாங்க. அது டஸ்டர் ஆகட்டும் சரி, ஸ்கோடா லாரா, இந்த ரெண்டுமே வந்து ஒரு 10 days வந்து முடித்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். போன டைம் சென்னையில் பார்த்திங்கன்னா 19 மணி போச்சு. ஸோ இப்போது இந்த டைம் வந்து போகிற வண்டியை பார்த்திங்கன்னா டோட்டல் 22 cars வந்து போகுது. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரைவ் பண்ணி போக முடியாது. ஸோ எல்லாமே வந்து ட்ரக்கில் ஏற்றி ஸோ அமுச்சுட்டோம். அது போய் சேருக்கு 3 days ஆகும். நம்ம 4 கிளம்புறோம். நம்ம டீம்லாம் பார்த்திங்கன்னா எல்லா நாளும் கிளம்புறோம். ஸோ நிறைய பேர் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். போன டைம் சென்னையில் சப்போர்ட் பண்ண மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நம்மளும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மெயின் சப்போர்ட் உங்கள் சப்போர்ட்டு நம்மளுக்கு வேணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு 6 to 7 days, ஒரு 1 week வந்து வீடியோஸ் எதுவுமே வராது, ரீல்ஸும் வராது, ஷார்ட் வீடியோஸ் எதுவுமே வராது. கோச்சிக்காதீங்க. Thank you.